ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில விற்கப்படுற சோப்புகளை சர்மத்துக்கும் உடலுக்கும் கேடு விளைவிக்க கூடிய ரொம்ப மோசமான சோப்புகள்ல தொடங்கி ரொம்ப நல்ல சோப்பு வரைக்கும் வரிசைப்படுத்தி நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ரேங்கிங் இந்தியன் சோப்ஸ் ஃப்ரம் ஒஸ்ட் டு பெஸ்ட். நம்ம உடலை சுத்தமா வச்சுக்கிறது எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்துற சோப்ப கவனமா தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்பவே அவசியமான ஒன்று. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியாத, நம்ம கவனிக்க தவறின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில விற்கப்படுற 80% மேலான சோப்புகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய கொடிய ரசாயனங்களாலதான் தயாரிக்கப்படுது. துணியை சலவை செய்யறதுக்கு பயன்படுத்துற சலவை பொருட்கள்ல ஆரம்பிச்சு பெட்ரோலிய பொருட்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு நம்ம சருமத்துக்கும் உடலுக்கும் தீங்கு விளைவிக்க கூடிய நிறைய ரசாயன பொருட்கள் நம்ம அன்றாடம் பயன்படுத்துற குளியல் சோப்புல இருக்கு. நாள்பட இந்த கொடிய ரசாயனங்கள் கலந்த சோப்பை நம்ம பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல உள்ள துளைகள் வழியா இந்த ரசாயனங்கள் எல்லாம் நம்ம ரத்தத்துல கலந்துடும். இதுல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு பொருளை நல்லது அப்படின்னு நினைச்சு நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நான் தான் ஹெர்பல் சோப் யூஸ் பண்றேனே, ஆயுர்வேதிக் சோப் யூஸ் பண்றேனே, என் சோப்ல நீம் ஆயில் இருக்கு, சாண்டல்வுட் ஆயில் இருக்கு, நான் எல்லாம் இதை நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கட்டாயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களில நிறைய பேர் நீங்க அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கிற சோப்பை மாத்த வேண்டிய சூழ்நிலை கட்டாயமா ஏற்படும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல சோப்ல இருக்கக்கூடிய நமக்கு தீங்கு விளைவிக்க கூடிய மிக முக்கியமான 10 ரசாயனங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். இதெல்லாம் சோப்ல இருக்கு. நிறைய ரசாயனங்கள் கலக்கப்பட்டாலும் எல்லா ரசாயனங்களும் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது கிடையாது. மிக முக்கியமான உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய கொடிய ரசாயனங்களை தான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதுல 9வது 10வது இடத்துல இருக்கிறது காஸ்மெட்டிக் கலர்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்சஸ். கிட்டத்தட்ட எல்லா சோப்லையும் காஸ்மெட்டிக் கலர்ஸ் இருக்கும். சொல்ல போனா இருக்கிற கெமிக்கல்ஸ்லயே ரொம்ப மோசமான கெமிக்கல்ஸ் தான் இந்த காஸ்மெட்டிக் கலர்ஸ். 10வது இடத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்சஸ். ஃப்ரேக்ரன்சஸ்ங்கிற பேர்ல ஒரு சோப்பு கம்பெனி என்ன கெமிக்கலை வேணாலும் அதுல பயன்படுத்தலாம். வர்த்தக ரகசியம், அதாவது ட்ரேட் சீக்ரெட்டுக்காக அவங்க அதை வெளியில சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட கெமிக்கல்ஸ் ஃப்ரேக்ரன்சஸ் அப்படிங்கிற பேர்ல கலக்கப்படுது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்ல விற்கப்படுற ரொம்ப ஃபேமஸான, அதிக அளவுல மக்களால வாங்கப்படுற 20 சோப்பை 4 கேட்டகரியா பிரிச்சு பார்க்க போறோம். மக்களுக்கு தெரியாத, எந்த விதமான ரசாயனங்களும் கலக்காத தரமான சோப்புகளை 5வது கேட்டகரியில பார்க்க போறோம். இது தவிர என்னோட தனிப்பட்ட அனுபவத்தையும் கருத்தையும் வச்சு நம்ம 6வது ஒரு கேட்டகரியையும் பார்க்க போறோம். கேட்டகரி 1. இந்த கேட்டகரி 1 கீழே வரக்கூடிய எல்லா சோப்புகள்லயும் அதிக அளவுல கெமிக்கல்ஸ் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆபத்தான 10 கெமிக்கல்ஸ்ல கிட்டத்தட்ட 8-10 கெமிக்கல்ஸும் கூட இந்த கேட்டகரி 1 இருக்கக்கூடிய சோப்ல இருக்கும். வாங்க கேட்டகரி 1 என்னென்ன சோப் எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். டெட்டால், பர்ஸ், பார்க் அவென்யூ, லக்ஸ், விவல், ஃபியாமா டிவல்ஸ், லைஃப் பாய். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சோப் எதையுமே பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இந்த சோப்ஸ் எல்லாத்துலயும் காஸ்மெட்டிக் கலர்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஃப்ரேக்ரன்சஸ் அல்லது பெர்ஃபியூம் அல்லது நறுமணம் இருக்கு. அது தவிர 8-10 தீங்கு விளைவிக்க கூடிய கெமிக்கல்ஸும் இருக்கு. அடுத்தது கேட்டகரி 2. இந்த கேட்டகரி 2 ஹமாம், ரெக்சோனா, லிலில், சிந்தால் மாதிரியான சோப்ஸ் எல்லாம் வருதுங்க. கேட்டகரி 1 விட கேட்டகரி 2 இருக்கிற சோப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கேட்டகரி 2 இருக்கிற சோப்லையும் கிட்டத்தட்ட 5-6 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கு. அது தவிர காஸ்மெட்டிக் கலர்ஸும் ஃப்ரேக்ரன்சஸும் கூட இந்த கேட்டகரி 2 இருக்கிற சோப்ஸ்ல இருக்கு. இப்ப வாங்க கேட்டகரி 3 பத்தி பார்க்கலாம். சந்தூர், மைசூர் சாண்டல், சந்திரிகா, மெடிமிக்ஸ், ஹிமாலயா, மார்கோ, டவ். இந்த சோப்ஸ் எல்லாம் கேட்டகரி 3 கீழே வருது. கேட்டகரி 3 இருக்கக்கூடிய சோப்ஸ் எல்லாமே கேட்டகரி 1 விட ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த சோப்லயும் கிட்டத்தட்ட 2-3 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் கலக்கப்படுது. காஸ்மெட்டிக் கலர்ஸும் ஃப்ரேக்ரன்சஸும் கூட இந்த கேட்டகரி 3 கீழே வரக்கூடிய சோப்ஸ்ல இருக்கு. அடுத்தது கேட்டகரி 4, லிவர் ஆயுஷ், பயோடிக் சோப்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரி 4 கீழே வருது. இந்த 2 சோப்பையும் நான் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், தெரப்பியூட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க. ஆனா இந்த 2 சோப்லயும் அதோட 10-20% இன்கிரீடியன்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 80% இன்கிரீடியன்ஸ் சோப் பேஸ் அப்படின்னு
அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சோப் பேஸ்ல எந்த கெமிக்கல் வேணாலும் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இது நல்ல ப்ராடக்டா கெட்ட ப்ராடக்டா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. அடுத்தது கேட்டகரி 5. இந்த கேட்டகரி 5க்கு கீழே ரெண்டு சோப்ஸ் வருதுங்க. இருக்கிறதுலே பெஸ்டான சோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெறும் ரெண்டு சோப் மட்டும்தான் இருக்கிறதுலே பெஸ்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இன்னும் ஒரு சில சோப்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால அன்றாடம் வாங்கி பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே விலை குறைவா இருக்கிற ரெண்டு சோப்பை மட்டும் சூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு இந்த அஞ்சாவது கேட்டகரியில பார்க்க போறோம். முதல் சோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதஞ்சலியோட முல்தானி மிட்டி பார். இந்த சோப்ல எந்த விதமான டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் இல்ல, எந்த ஃப்ரேக்ரன்சஸும் கிடையாது. சிந்தட்டிக் கலர்ஸோ காஸ்மெட்டிக் கலர்ஸோ எதுவுமே இந்த பதஞ்சலி முல்தானி மிட்டி பார்ல இல்ல. அடுத்தது ரெண்டாவது சோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீவ் சார்கோல் சோப். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சோப்பை விட இந்த சோப்போட விலை ஒரு 2-3 மடங்கு அதிகமா தான் இருக்கும். 100 கிராம் இருக்கக்கூடிய நீவ் சார்கோல் சோப்போட விலை 130 ரூபாய். ஆனா இவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த சோப் அதுக்கு ஒர்த்துன்னு சொல்லாங்க. இந்த சோப்ல SLS கிடையாது, பாரபன்ஸ் கிடையாது, சிந்தட்டிக் கலர்ஸ் கிடையாது, ஃப்ரேக்ரன்சஸ் கிடையாது, எந்த விதமான டாக்ஸிக் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கூட கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை பொருட்களையும் ஆக்டிவேட்டட் சார்கோலையும் மட்டுமே பயன்படுத்தி தயாரிக்கப்படுற ஹேண்ட்மேட் சோப்பு தாங்க இந்த நீவ் சார்கோல் சோப். உங்க ஸ்கின்ன நீங்க டீடாக்ஸிஃபை பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த நீவ் சார்கோல் சோப் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த நீவ் சார்கோல் சோப்பை நீங்க அமேசான்லயும் வாங்களா, இல்லனா இவங்களுக்குன்னு செப்பரேட்டான ஒரு வெப்சைட்டும் இருக்கு, அங்கேயும் போய் வாங்களா. அதோட டீடைல்ஸ் எல்லாம் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து கேட்டகரி 6. இந்த கேட்டகரி 6ல என்னோட பர்சனல் ஒபினியனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் விட நம்ம வீட்ல நமக்கான சோப்பை தயாரிச்சுக்கிறது தாங்க பெஸ்ட். இயற்கை பொருட்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அலோவேரா ஜெல், பொட்டேட்டோ ஜூஸ், டர்மரிக் அல்லது நீம் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், இது மாதிரியான பொருட்களை சோப் பேஸ் கூட கலந்து சோப் செய்யலாம். சோப் பேஸ் பயன்படுத்த வேண்டாம், அதுல ஏதாவது கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோகனட் ஆயில், லை அப்படின்னு சொல்ல போற சோடியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளே வீட்டுல சோப் பேஸ் தயாரிச்சு அது மூலமா சோப் செய்யலாம். சோப் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்லயே இருக்குதுங்க. அதுல நம்பிக்கையா இருக்கக்கூடிய நல்ல வீடியோவை சூஸ் பண்ணி அதை பார்த்து நீங்க சோப் செஞ்சுக்கலாம். வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சோப்ல இவ்ளோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கலக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? சோப்பை சீப்பா அதாவது விலை மலிவா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே சோப்ல மட்டமான ஆபத்து விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே கலக்கப்படுது. சரி, ரொம்ப ஓப்பனா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சோப் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்களே, இது தப்பு கிடையாதா? காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்ட்ரிக்டான எந்த ரூல்ஸும் இல்லாதது தாங்க இதுக்கெல்லாம் காரணம். ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோப்போட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாவோ இல்ல அந்த இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற பெரும்பாலான இன்கிரீடியன்டோட பேர் உங்க வாயில நுழையாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயமா அந்த சோப்பை நீங்க வாங்காதீங்க. முக்கியமா சோப் ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, அட்டை அழகா இருக்கு, சோப் அழகா இருக்கு, பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாரும் விளம்பரத்துக்கு வர்றாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு சோப்பை வாங்காதீங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஒரு சோப்போட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல நிறைய இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்கள், எக்ஸாம்பிளுக்கு கோகனட் ஆயில், நீம் ஆயில், சாண்டல்வுட் ஆயில், ஆரஞ்சு ஆயில் மாதிரியான ஆயில்ஸும், லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஹெர்ப்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சோப்பை தயக்கம் இல்லாம நீங்க தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அதிகமான டாக்ஸிக் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கிற சோப்பை நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதை மாத்துங்க. அதே விலையில அதிக நன்மைகள் தரக்கூடிய நிறைய சோப்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல விற்கப்படுது, அதை வாங்கி பயன்படுத்துங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு சுவாரஸ்யமான பயனுள்ள பதிவுல நான் சந்திக்கிறேன். நன்றி.